உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அத்தனையிலும் பொறுமையா எப்படி இருக்கிறாரு, கூடவே இருந்து இருக்கிறாரு. ஆனா அவருடைய நோக்கம் எப்படி இருக்குது, நம்மளை பெரியவன் ஆக்குகிற ஒரு நோக்கம், நம்மளை உயர்த்துகிற ஒரு நோக்கம், நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வைக்கிற நோக்கம், அவருடைய நேச்சர் அப்படி இருக்கப்போ நம்ம எப்போ ஆவோன்னு தான் பார்த்துக்கிட்டு நம்மளை சரி பண்ணி மேல உயர்த்த உயர்த்த தூக்கி தூக்கி மேல கொண்டு வர அவர் விரும்புகிறார். அதுதான் அவர்கிட்ட இருக்கே தவிர நம்மளை கீழே கீழே தள்ளி போடுகிற ஒரு நேச்சர் அவர்கிட்ட இல்லை. சிருஷ்டிப்பு என்கிறது சிருஷ்டிகரை விட பெரியதல்ல, ஆனால் சிருஷ்டிகரோ அந்த சிருஷ்டிப்பை தன் பக்கத்திலே உட்கார வைத்துக் கொள்ளணும்னு விரும்புகிறார். அப்ப இந்த சிருஷ்டிப்பை அவர் என்ன செய்கிறாரு, குறைகள் இருந்தாலும் நாம அவர்கிட்ட குறையில நாம குறைவா பிகேவ் பண்ணுறோம், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவரை குறித்தது சில நேரம் தவறா இருக்குது, ஆனா அவர் நம்மளை விடாம என்ன செய்யறா, தூக்கி தூக்கி மேல கொண்டு வரதான் பார்க்கிறார். இதுதான் தயவு என்கிற ஒன்று. அப்போ இந்த கனியாக அதை நான் மற்றவங்களுக்கு காண்பிக்கணும்னா அவருடைய நேச்சர் இப்படித்தான்ற ஒரு பெரிய சக்தி எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்ன செய்வேன், இன்னொரு விசுவாசியை என்ன பண்ணுவேன், அந்த விசுவாசி விழுந்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த விசுவாசி சரியில்லாம போய் கொண்டு இருக்கும் பொழுது, அந்த விசுவாசி வந்து தேவன் அந்த விசுவாசியிடத்துல பெரிய கிரியை நடப்பிக்கணும் சொல்லி நான் பார்க்கும் பொழுது நான் என்ன செய்வேன், அந்த விசுவாசியுடைய நிலைமையை பார்த்து இவர் நேச்சர் எனக்கு தெரிந்தால்தான் அந்த விருப்பத்தோடு கூட அந்த ஆத்மாவை நான் என்ன செய்வேன், தூக்குவேன், அந்த ஆத்மாவை மேல கொண்டு வர பார்ப்பேன். அப்போ எனக்குள்ள எப்படி இருக்கும்னா, நான் பெரியவன் நீ சிறியவன் என்கிற ஒரு எண்ணம் இரு துளி கூட இருக்காது. நான் பெரியவன் நீ சிறியவன் என்கிற எண்ணம் துளி கூட இருக்காது. அதனாலதான் சீஷர்கள் வந்து நிறைய இடத்துல கேள்விகள் கேட்பாங்க, ரெண்டு மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஒண்ணு கேட்டாங்க, இயேசு சொன்னாரு நற்கரணை எல்லாம், அதாவது அவர் அந்த கடைசி பாஸ் ஓவர் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுற டைம்ல பஸ்காவை கொண்டாட அவங்க உட்கார்ந்து அந்த இடத்துல இதுதான் உங்களுக்காக நான் சிந்த போகிற ரத்தம், இது என்ன உங்களுக்காக விற்கப்பட போற என்னுடைய சரீரம் என்று சொல்லி அவர் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சிட்ட பிறகு லூகா நினைக்கிறாரு, லூகாவில பார்க்கலாம் 22 பார்த்தோம், 22-24 பார்ப்போம்னால அதற்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துடும். அப்படின்னா நம்மில யார் பெரியவன், யாரு பெரிய ஆளா இருக்க போறா, யார் பெரிய இயேசு கிறிஸ்து போயிட்டாருனா யார் பெருசா இருக்க போறது, யார் லீடரா இருக்க போகுது, யார் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்க போறாங்க, லீடிங் பர்சனா இருக்க போறாங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரே பிரச்சனை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல ஆடுகிறவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அவங்க தான் என்ன செய்வாங்க, முதல் ஃபர்ஸ்ட் பொசிஷன் மேல இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் பொசிஷன் எடுக்கணும், ஒரு ரூலிங் பர்சனா இருக்கணும், ஒரு லீடரா இருக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும் அப்படின்றது இந்த உலகம் அப்படி நினைக்கும். மற்றவங்க கீழே தாழ்த்தி வைத்திருப்பாங்க, அவங்க ஆளுகிறவர்களாக இருப்பாங்க, மற்றவங்களை ஆண்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா இவர் அப்படி சொல்றாரு, அப்படி கிடையாது, உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாது. பெரியவனா ஒருத்தன் இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா, கடைசி நபர் போல இருக்கணும், தாழ்ந்து இருக்கணும், பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கணும் என்று சொல்லி அதை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிச்சு பார்க்கலாம், அந்த 22 25-30 வசனம் வரைக்கும், அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது, பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன் சொல்லிட்டாரு. தலைவனா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணுமா, ஒரு சர்வன்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஒரு பெரிய பெரியவனா கிரேட் பர்சனா இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா, சிறியவனா தான் இருக்கணுமா, அதை போலதான் இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய இருதயம் உன்னோட ஸ்பிரிட் அந்த அளவுக்கு ஒரு ஹியூமிலிட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளா தாழ்மை நிறைந்த ஒரு நபராக இருக்கணும் என்று சொல்லி அதை சொல்லி இருக்கிறார்.
இன்னொரு விஷயத்துல அவங்க பெரியவர்களை குறித்து திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால லீடர்ஷிப் பத்தின ஒரு குவஸ்டின் வந்தது, அதுதான் அந்த லூக்கா 22. ஆனால் மத்தேயு 18 அதிகாரத்துல 1 வசனத்துல பாப்பீங்கன்னா அங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. பரலோக ராஜ்யத்துல எவன் பெரியவனாயிருப்பான், அப்ப ஒரு சிறு குழந்தையை காண்பித்து இந்த பிள்ளையை போல ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டார் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க, மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை போல தாழ்த்தாவிட்டால் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்தின் காரியத்துல பெரியவன் யார் என்று சொல்லி அவங்களுக்கு அப்போ ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. முதல்ல பரலோக ராஜ்யம் கடைசியில போகிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல யார் பெரியவன், முதல்ல வந்தது அங்க யார் பெரிய ஆளா இருக்க போறதுன்னு, பூமியில இப்ப யார் பெரியவன், கடைசியில அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது, அந்த கேள்வியை அவங்க கேட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து மாறாதவர் இல்லையா, ஒரே மாதிரி பதில் தான் அவர் வந்து சொல்லுகிறார். அப்ப இந்த காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது இதற்கான பதிலை வாசிக்க கேட்டோம். இதே பகுதியை மார்க்கு 10:43-45 நீங்க பார்க்கலாம். தான் ஒருவன் வந்து பணிவிடைக்காரனை போல இருக்கணும்னு சொல்றது, அதோட சொல்றாரு நான் ஊழியம் செய்யும்படி ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும்படி வராம நான் என்ன செய்ய, ஊழியம் உங்களுக்கு செய்கிறவனாக வந்திருக்கிறேன், உங்கள் மத்தியிலே நான் எப்படி இருக்கிறேன், ஒரு பணிவிடைக்காரனை போல உங்கள் மத்தியிலே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். மார்க்கு 10:43-45 வரைக்கும் உள்ள வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல நான் யார்கிட்ட இருந்தும் நீங்க எனக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு நான் ராஜாதி ராஜா, நான் கர்த்தாதி கர்த்தா, நீங்க வந்து எனக்கு ஆராதனை பண்ணுங்க ஊழியம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு ஊழியம் செய்கிறதற்காக வந்திருக்கிறேன். எப்படி தேவனுடைய ஊழியக்காரனாக பணிவிடைக்காரனாக எப்படி ஜீவனையே கொடுக்கிற ஒரு ஊழியம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக கொடுக்கிற ஊழியம் எதுக்கு கொடுத்தாரு, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்மை உயர்த்தும்படியாக, அவருடைய நோக்கம் பாவத்துல அழிந்து போய்கிட்டு இருக்க மனு குலத்தை தேவன் கொடுத்த மகிமையை எல்லாம் மனுஷன் என்ன செஞ்சிட்டான், இழந்து போயிட்டான். தான் மகிமை பொருந்தினவனாக அதிகாரம் உடையவனாக எல்லாவற்றையும் ஆளுகிறவனாக தேவன் அவனை உருவாக்கினார். ஆனா இவன் எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரம் அல்ல, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினாலே எப்படி லூசிபர் பாவம் செய்த பொழுது தேவனை எதிர்க்கிறவனாக இருந்தான், தாழ்மை இல்லாமட்ட அவருடைய பிரின்சிபிள்ஸ் அவருடைய கட்டளைகளை எப்போ ஒரு மனுஷன் செய்யவில்லையோ, நாம நினைப்போம் அந்த சின்ன ஒரு கற்பனை தானே நான் கை கொள்ளல, இல்லை இல்லை அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த லூசிபரை போல இந்த ஆதாமை போல அவங்களை என்ன செய்ய கொள்ளுமோ அவங்களுடைய இருதயம் இருமாப்பு கொள்ளப்படும், தேவனுக்கு விரோதமாக பெருமையான விதத்திலே தேவனை எதிர்க்கக்கூடிய விதத்திலே கடைசியில கொண்டு போயிடும். அதுதான் அது செய்யற ஒரு தீங்கான ஒரு காரியம். அதனாலதான் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லுகிறது அதுதான். அப்ப நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படி சொல்லி நம்ம நினைச்சு கொண்டிருப்போம். அதனாலதான் முதல்லயே முளையிலே என்ன செஞ்சிடணும், அந்த தவறானதை கிள்ளி எடுத்துடணும்ன்றது அதுதான். கொஞ்சம் கூட பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்போ இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் அவர் சொல்லுகிறது, நம்மளை ஏதோ ஒரு ஆள்றவரா ஒரு இது பண்ண அந்த ஒரு நே அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட காண்பிக்க கூடிய விதத்தில் அல்ல, நம்மை அவர் காக்குறவராக பாதாளத்துல விழுந்து கிடந்த நம்மை நரகத்துல விழுந்து கிடந்த நம்மை உயர்த்தக்கூடிய விதத்துல அவருடைய நேச்சர் அப்படி இருக்கிறது. அதுக்குதான் அவர் எல்லாவற்றையும் நீ பின்பற்று கை கொள்ளு சொல்லுகிறாரு. ஆனால் மனிதர் செய்ய முடியவில்லை, அவர் என்ன பண்றார், தன் ஜீவனையே கொடுக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன, நரகத்தில் இருக்கிற மனிதனை தூக்கி எடுத்து சரி நீ ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு கேட்டு பக்கம் உட்காந்துக்கோ, என்ன நீ நரகத்துல இருக்கிறத விட என்ன வாசல்ல இருக்கிறது, சங்கீதக்காரன் சொல்றாருல நம்முடைய வாசல்ல பேசாம வந்து நான் இருப்பேன் கொஞ்ச நேரம் அப்படின்னா அவரோட இல்ல. ஆனா அவருக்கு நோக்கம் என்ன, நரகத்துக்கு போயிட்டோம் நரகத்துக்கு பாத்திரவான்கள், டெத் பெனல்டி நம்ம எல்லாருமேலயும் இருந்தது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு அவருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிற ஒன்று, ஆனா அதுக்கு மேலே அதை கூட நோக்கி பார்க்கிறார், கிருபை நிறை
செய்த ஆதாமை இரக்கத்தோடு பார்த்தார், அதனால தான் தப்பித்தோம். பாவம் செய்த ஆதாம் கேட்டார், நீ நிர்வாணம் உனக்கு சொன்னது யாருன்னு கேட்டார். இவர் சொல்லல, ஆதாம் தான் சொன்னது, தன்னுடைய தாழ்ந்த ஒரு நிலைமையை சொன்னார். ஆனால் இவர் மகிமை பொருந்தினவராக உருவாக்கி வைத்திருந்தார். அப்ப இவர் சொல்றாரு, சரி நான் என் குமாரனை தருகிறேன், பழையபடி உன்னை நான் என்ன செய்யற, தூக்கி எடுத்து மீட்டு அந்த ஸ்தானத்துல நான் வைக்கிறேன்னு சொன்னது மாத்திரமல்ல, இவர் இப்ப எப்படி தெரியுமா கொண்டு வச்சிட்டாரு, நம்மள உயர்த்தினது சாதாரணமா அவர் உயர்த்தவில்லை, அவர் இயேசுவோடு கூட நம்ம இருக்கிற ஒரு இடத்துல வச்சிட்டார். இயேசு எங்க இருக்கிறாரு, பிதாவினுடைய மார்பில இருக்கிறார். அவருக்கு வலது பாசத்துல இடம் கொடுத்துருக்கு, ஆனா அவருடைய இருப்பிடம் எது, பிதாவினுடைய மார்பில செல்ல பிள்ளையாக அவர் இருக்கிறவராக அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்டுட்டார், நான் எங்க இருக்கிறோமோ அங்க இவங்களும் இருக்கணும், என்ன விசுவாசித்து வருகிறவர்களும் இருக்க வேண்டும் என்று இயேசு கேட்டுக்கொண்டார். அப்ப பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, படு பாதாளம் பயங்கரமான ஒரு நரகம், செத்தா அங்கதான் போயிருப்போம் எல்லாருமே, பிசாசுகள் நம்மளை குத்தி இருக்கோம். நாம் சொன்ன காரியத்தெல்லாம் கீழ்படுத்தி நீ செஞ்சல்ல, எனக்கு கூட நீனும் இரு, நான் மாத்திரம் என்ன நரகம் வந்திருக்கிறது, நீனும் சேர்ந்து அனுபவின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான், அவன் போராடி நம்மளை வேதனைப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருந்திருப்பான். ஆனா இவரோ அப்படி விடல, நான் உன்னை ஜஸ்ட் மீட்டு வாசல்ல வச்சுக்கிறேன்னு சொல்லல, நான் உன்னை மீட்டு எப்படி வைத்திருக்கிறேன், என் மடியில வைத்திருக்கிறேன், என்னுடைய சிங்காசனத்துல உட்கார வைக்கிறேன், பிதாவோடு கூட நான் இருக்கிறேன், அதனால நீ என்ன செஞ்சிரு, அங்கே வந்துரு. அந்த ஜெபத்துல 17 அதுமே நீ யோவான் 17 அவர் சொல்றாரு, நாம ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் என்ன செய்யணும், நம்மள காணப்பட்டு நம்மோடு கூட எப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். அப்ப அந்த திருத்துவத்துக்குள்ள அங்கு யாரையும் கொண்டு வந்துட்டாரு. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ட்ரையோன் காட், திரித்துவ தேவன், காட் ஹெட் சொல்லும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறோம். இந்த திருத்துவ தேவனுக்குள் யாரையும் கொண்டு வந்துட்டாரு, நம்மளையும் கொண்டு வந்துட்டாரு. நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம், இயேசுக்குள்ள நம்ம இருக்கும் போது இந்த காரியத்துக்குள்ள நம்மளும் இருக்கிறோம். அப்ப திருத்துவ தேவனை பார்க்கிற நேரத்துல அதுக்குள்ள இப்ப யாரும் மறைஞ்சிருக்கிறா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு உன்னதமான ஒரு இடம். இதை கொடுக்கிறதுக்கு அவர் பிதா என்ன பண்ணாரா, அவர் சங்கீதத்துல போட்டிருக்கு, நம்மள மனுஷனை பார்க்கறது எப்படி பாக்குறாரு, தன்னை தாழ்த்தி பார்க்கிறார். அப்ப தாழ்மை என்பது யாருடைய நேச்சர், அவருடைய நேச்சர். அந்த நேச்சரில் அப்படிதான் அவர் நிற்கல, தகுதியே இல்லாதவங்களை அவரோடு கூட உட்காத்தி வைக்கிறதுக்காக தன்னை இன்னும் தாழ்த்திக்கிறார். நம்மளோடு கூட அப்படி உருவாக்கி, நம்மளோடு கூட என்ன சொல்றது, நம்மளை சகித்து கொண்டு, நம்மளை பொறுத்து கொண்டு, இல்ல என் மகன் இப்ப சரியாயிருவான், என் மகன் இப்ப சரியாயிருவான், இவளுக்கு என்று சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கேன், அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒரு இடத்தை நான் அங்க கொண்டு போகணும். என்னோடு கூட என் மகனும் என் மகளும் இருக்க வேண்டும், நான் இருக்கிற இடத்துல அவங்க இருக்கணும். ஃபாதர் கார்டு எப்படி நினைப்பாரு, என்னுடைய செல்ல பிள்ளைகள் அங்க வரணும், அங்க இருக்கணும், என் குமாரனோடு கூட இவர்களை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளணும் என்று சொல்லிதான் நம்மை அப்படியே உருவாக்குகிறவராக இருக்கிறார். அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நம்மை கொண்டு வைக்கும்படியாக அவருடைய ஹியூமிலிட்டி, தன்னை தாழ்த்துகிற அந்த தன்மை அங்க காணப்படுகிறது. அதுதான் ஆவியின் கனியாக ஜென்டில்னஸ், தயவு என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா நானும் ஒரு விசுவாசியை என்ன செய்வேன், அப்படி தூக்கி, நான் எனக்கு தான் இது, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தெரிஞ்ச ரகசியம் நான் சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்ல, நான் இந்த ஆத்மாவுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தா இது போய் 100 பேருக்கு சொல்லும் அப்படி என்று சொல்லி சந்தோஷப்படணும். என்னால 2 பேருக்கு தான் சொல்ல முடியாது, நம்ம சொல்லியிருப்போம், சொல்லி கொடுத்துருப்போம், அவங்க போய் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் தான் கத்து கொடுத்தேன் அப்படின்னு நம்ம போறோம். ஆனா தேவன் அப்படி நினைக்க மாட்டார், ஆனா ஒரு 100 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, பிரயோஜனம் பண்ணாங்க, இன்னும் நிறைய பேரை தூக்கி விடுவோம், இன்னும் நிறைய பேரை உருவாக்கும், பரவாயில்ல நான் இருக்கிறது தெரியலன்னா கூட பரவாயில்ல என்று சொல்லி மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் பெரியவன் ஆக்குகிறதிலே சந்தோஷப்பட்டு அதை சோர்ந்து போகாமல் மனமகிழ்ச்சியோடு கூட தாழ்மையோடு கூட பொறுத்து ஆதரித்து தேவனோடு கூட இணைந்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற விதத்திலே அதை செய்கிறது தான் தயவு, ஜென்டில்னஸ். அப்படின்னா பெரிய விசுவாசிக்கும் நம்ம அப்படி பொறுத்து போவோம், சின்ன விசுவாசி தான்
அதாவது புதிதாக பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்கள அந்த விதத்துலதான் அணைத்து அரவணைத்து பொறுமையா இருந்து இந்த தப்பு அவங்க செய்யறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. கர்த்தரை நான் இன்னும் சொல்லி கொடுக்கட்டும். அதான் பவுல்ஸ் ஒரு இடத்துல அவர் சொல்வார், அது அந்த ஆறாம் அதிகாரத்தை வரும், நீ ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சின்னா என்ன செய்ய செய்யலாம், ஆனா நீ அந்த சோதனைக்குள்ள போயிடாம நீ ஜாக்கிரதையா செய்கின்றாரு. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, ஆவியின் கனி என்பது தயவு, ஜென்டில்னஸ். அப்போ இது ஒரு காரியம். அப்போ பெரியவன் ஆக்குகிறது பெரியவன் ஆக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்லிட்டாரு, பணிவிடைக்காரனாக நான் என்ன செய்யறேன் உங்கள் மத்தியில காணப்படும். அப்படி நம்ம பெரியவன் ஆகுனா நமக்கு எந்த நேச்சர் தான் இருக்கும், இயேசு சொன்ன அந்த பணிவிடை செய்கிற ஒரு ஒரு சுவாபம் தான் நமக்கு காணப்படும். அதனால நம்ம என்ன செய்வோம், மற்றவர்களை பெரியவர்கள் ஆக்குகிறதுல நம்ம முன்னிப்பா போவோம். நம்ம யாரையும் கேட்க மாட்டோம், என்ன கேட்க மாட்டோம், நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா, நீங்க ஒரு விசுவாசியா, அதுக்கு பிறகு நம்ம என்ன விசுவோம், உங்ககிட்ட இந்த பலவீனம் இருக்கு, இயேசுவை நான் இன்னும் அதிகமாக சொல்லி தரட்டும், அவரை கற்றுக் கொடுக்கட்டும், அவருடைய சுவாபத்தை நான் சொல்லி, வேற ஒண்ணுமே இருக்கு சொல்யூஷன் கிடையாது, வசனம் தான் சொல்லித்தரணும், அவரை தான் சொல்லித்தரணும். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் எந்த அதாவது எந்த மனுஷனையும் தேறினவனாக்கும்படி நாங்கள் அவரையே பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவன் ஆகணும்னா யாரை தான் பிரசங்கிக்கணும், அவங்களது அவரை தான் பிரசங்கிக்கணும். நான் அந்த உலக சொல்ற சொல்யூஷன்ஸ் அது கொடுக்குற ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துப்போம், இந்த மாதிரி இந்த பிரச்சனையை இப்படி போய் பாரு, அங்க போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி எடுத்து அப்படி போட்டு இன்னும் சொல்லி பாரு, இப்படி அப்போஸ் பண்ணி பாரு, இப்படி கேள்வி நைஸா போடு, இந்த ஆட்ட இதெல்லாம் நம்ம சொல்லித்தரது. ஆனா வேதம் சொல்லுது கிறிஸ்துவை சொல்லுங்கள், அவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடு, அவருடைய அன்பை சொல்லிக் கொடு, அவருடைய பாசத்தை சொல்லிக் கொடுங்க, அவருடைய தாழ்மையை சொல்லிக் கொடுங்க, அவருடைய நீடிய பொறுமையை சொல்லிக் கொடுங்க. இப்படித்தான் வேதம் சொல்லு. ஆகவே தான் நம்மளை அவரையே போதிக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அவர் தான், வேற சொல்யூஷனே கிடையாது. அடுத்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்யறோம்னா அவரை அவருடைய காரியத்தை நம்ம எடுத்து காண்பிப்பது தான் அந்த நன்மை. அப்போ அந்த தயவுன்றது நாம என்ன நம்ம பொசிஷன் ஐயோ போயிடுமோ அப்படிலாம் நம்ம நினைக்கிறது இல்லை. மற்றவங்களை பெரியவர்களால் தூக்கி தூக்கி எடுத்து அவங்க படுகுடியில கூட விழுந்தவங்களா இருப்பாங்க, நம்ம சீனு உதறி தள்ளிட்டு போகாம அவங்கள தூக்கி எடுத்து எப்படி எப்படியும் அதை செய்யலாம், ஜபம் ஜபம் பண்ணி சில நேரம் அவங்களை மாற்றும் அப்பா, அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னா நம்ம பல விதத்துல ஒரு மனுஷனை நம்ம தாங்க முடியும், பல விதத்துல ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யும். எல்லாமே தயவுதான். ஏன்னா நம்ம அவங்கள அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட ஒரு அற்பமா அவங்கள பாக்குறதா, இப்படி தப்பு செஞ்சிட்டாங்களே இப்படி பண்றாங்களே அந்த கண்ணோடு நம்ம பார்க்காம அவருடைய அந்த ஜென்டில் ஐ ஒரு அன்பு கலந்த அந்த கண்ணோடு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், ப்ரே பண்ணுவோம், தகப்பனே உதவி செய்யும். இந்த ஆத்மாவுக்கு இன்னும் தெரியல, அதனாலதான் அவங்க அதுல கஷ்டப்படுறாங்க. இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கட்டும். அப்பா ஒருவேளை நான் சொன்னா கேட்க மாட்டான், சில பேர் கேட்க மாட்டாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பர்சனா இருக்கணும் கேட்கவே மாட்டாங்க நிறைய நேரங்கள்ல. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், நீ யார் மூலமாவது என்ன செய்யும், நீ கற்றுத்தாரும். பல விதத்துல அந்த பேர்டன் உங்களுக்குள்ள வரும் பொழுது அதை அவங்களை உயர்த்தணும், அவங்கள மேல கொண்டு வரணும், அவங்க இயேசுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக அவங்க வாழணும்ன்ற ஒரு தாகம் அந்த பாரம் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெபிக்க வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதற்கான சரியான வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு அந்த ஜெபத்தை அவர் தருவார். ஒருவேளை நேரம் போய் சொல்ல முடியாது, ஆனா ஜெபம் பண்ண முடியும், அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா அந்த பார்வை வந்து எப்படிப்பட்ட பார்வையா இருக்கணும், அவருடைய பார்வை, அவருடைய நேச்சர் நிறைந்த ஒரு பார்வை, அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள காணப்படும். அப்படின்னா நம்ம யாரையுமே எப்படி பார்க்க மாட்டோம், குறைவாக பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்கள உயர்த்த என்ன வழி, எப்படி அந்த பர்சனை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வருது, இது தான் நமக்கு பாரமாக இருக்கும். இது ஆவியின் கனி என்று இருக்கிறது. இதை ஒரு மனுஷன் செய்யறான்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை பாரு உலகத்திற்கு அத்தனை பேருக்கும் நம்மளால செஞ்சுட்டு இருக்க முடியாது, ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி கடந்து வரக்கூடிய ஆத்துமாக்களுக்கு நம்ம ரொம்ப ஜென்டிலா அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து அவங்க மேல வர நம்ம செய்தோம்னா அது இந்த கனி தான். அதைத்தான் இதுல போட்டு இருக்கிறது. அதான் அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நான் வந்து வாசிச்சேன் ஒரு இதுல, அதுல போட்டிருக்கு, மேன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரேட்னஸ் இஸ் டு பி சர்வ்டு. மனுஷன் எதை விரும்பானா மற்றவங்க தனக்கு வந்து உழுந்து உழுந்து பணிவிட செய்யணும். நம்ம சொல்லுவோம் எங்களை கவனிக்கவே இல்லை, நாங்க போனோம் பாருங்க அடைச்சோம், எங்களை என்ன செஞ்சுக்கவே இல்லை, மதிச்சு
விசாரிக்கவே இல்லை, அவங்க கூப்பிட்டாங்க எங்களை விசாரிக்கவே இல்லை, எங்களை கவனிக்கவே இல்லை, எங்களை மதிக்கவே இல்லை சொல்லுவோம். அது வந்து மனுஷனோட ஸ்டாண்டர்ட். காட்ஸ் ஸ்டாண்டர்ட் எப்படின்னா இஸ் டு சர்வ். அவர் வந்து பணிவிடை செய்கிறது அவருடைய நேச்சர். அதனால தான் அவர் என்ன செஞ்சாரு, அந்த திருவுருந்த அந்த கடைசியாக அந்த பாசோவர் அந்த அந்த என்ன செய்யறது அந்த நற்கரணை அந்த கொடுக்குற அந்த டைம்ல அவர் என்ன செஞ்சாரு, ஒரு அறையை கட்டிக்கிட்டு ஒரு அடிமையா இருக்கிறவன் தான் அதை செய்வான். அது யாரை காண்பிக்கிறதோ அடிமை, ஒரு ஸ்லேவ் தான் அதை செய்வான். அந்த துண்டை எடுத்து ஒருத்தன் கட்டிட்டான்னா அது யாரை குறிக்குதான், ஸ்லேவரிய காட்டுது. அதை எடுத்து கட்டிக்கிட்டு என்ன செஞ்சாரு, ஒவ்வொருடைய பாதங்களையும் கழுவினார். அது ஒரு ஸ்லேவ் பண்ற வேலை, அதை அவர் செஞ்சாரு. அதனால தான் பேதில் சொல்றாரு, ஐயோ என் கால்களை நீ என்ன செய்ய கூடாது, கழுவ கூடாது, நான் தான் உங்க கால்கள் கழுவு. இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு, நான் தான் உனக்கு கழுவணும் என்று சொல்லி அதுல கற்றுக் கொடுக்கிறார். இப்படியாக நீங்கள் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி நீங்க என்னை பின்பற்றுவாயிருங்கன்னு சொல்லிட்டார். அந்த சொன்னது வந்து ஏதோ பிசிக்கலா போய் ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவ சொல்லல, ஸ்பிரிச்சுவலா. அதுக்கு என்ன அர்த்தம், ஹியூமிலிட்டி, தேவனுக்குள் காணப்படுகிற அந்த தாழ்மையின் சுவாபம், அந்த தயவு, அந்த ஜென்டிலா அவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்றைத்தான் அது காண்பிக்கிறது. Man's standard is to humble others. மனுஷன் எப்படி பண்ணுவான், மத்தவங்கள கீழே கொட்டி 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 அவன் மேல எழும்ப வாழ விடவே கூடாதுங்க. ஒரு நாள் வந்து ஆபீஸ்ல ஏதோ ஆபீஸ்ங்கள என்ன செய்யறாரு, பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்ப ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு டைரக்டர் சொன்னாரா அவர் ஸ்டாஃப பார்த்து, You cut her wings, never allow her to come up. ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் இது, யூ கட் ஹர், அவ பறந்துடக்கூடாது. அவ திடீர்னு இப்பதான் புதுசா வந்திருக்க ஸ்டாஃப், நல்லா பிரெயினா பிரெயினியா இருந்து என்ன செய்யறா, நல்லா ஒர்க் பண்ணிட்டு மேல வந்துகிட்டே இருக்கிறா, எல்லா கண்ணும் அவன் பேரப்படுது. அப்ப ஒரு டைரக்டர் ஒரு ஸ்டாஃபுக்கு எப்படி கத்து கொடுக்குறாரு, யூ ஒரு மேனேஜர் சொல்றாரு, யூ கட் ஹர் விங்ஸ், இதுதான் உலகம், தாழ்த்து, மேல வர விடாது. நம்ம நினைச்சுப்போம் நான் ரொம்ப ஸ்கில்டா இருக்கிறேன், உங்களுக்கு பின்னால எவ்வளவு வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், இது மேவிதான் நம்மளை மேல கொண்டு வராரு. ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துகிறவர், அவருடைய நேச்சர் அது, உங்களை கீழே விடவே மாட்டார். அவர் உங்களை மேல தூக்கி 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 கொண்டு போய் தன் பக்கத்திலே உட்கார்ந்து வைக்க போறாரு. அதுக்கு தான் ஆல்ரெடி வச்சுட்டாருன்னு வேதம் சொல்லுது. பிசிக்கலா நம்ம என்ன செய்வோம், அவர் பக்கத்துல போய் உட்காருவோம், அதுதான் நடக்க போகுது. ஆகவே அதை ஏற்கனவே செய்துட்டவர் உலகத்துல நம்மளை எப்படி கைவிடுவாரு, கைவிட மாட்டார், நம்மள அவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். சோ காட்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து இஸ் டு ஹம்பிள் ஒன் செல்ஃப், அப்படின்னா தன்னையே தாழ்த்தி கொள்கிறவராக அவர் இருக்கிறார், தாழ்மை பொருந்தினவராக அவர் இருக்கிறார். அதுதான் பிலிப்பியர் 2:8 நம்ம வாசி, எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துமஸ் டைம்ல இந்த பிலிப்பியர் 2:8 வந்து நம்ம கட்டாயமாக நம்ம படிப்போம். அவர் என்ன செஞ்சாரு, தேவனுடைய ரூபமா இருந்தோம், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினபடினாலே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை கொடுத்துட்டாரு. வானத்திலும் பூமியிலும் எங்கும் என்ன செய்யணும், கயேசு என்கிற நாமத்திற்கு அடிபணிய வேண்டி இருக்கிறது. கர்த்தர் என்று சொல்லி அவரை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் தான் அந்த லார்ட், லார்டும் வச்சுட்டார், எல்லாத்துக்கும் அவரை அதிபதி ஆகிட்டார், அவரை உயர்த்திட்டார். அப்போ அவர் தன்னை விதமாக தாழ்த்தினபடியினாலே தேவன் அவரை உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கிறார், மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் தாழ்த்துகிற ஒரு சுவாபம் உள்ளவராக காணப்படுகிறார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று யோவான் 13:14-15 அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தாழ்ந்த தயவு, ஜென்டில்னஸ் அப்படின்றது அவருக்குள்ள இருக்கிறது போதாது, நமக்குள்ள அது காணப்படணும்னு அவர் சொல்றார். அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியுமா, சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில வர சூழ்நிலைகளில் நம்ம சந்திக்கிற மனுஷர்கள் மத்தியில் அவங்கள பார்த்து பொறாமப்படாம, அவங்கள அற்பமா நினைக்காம, அவங்கள கொஞ்சம் மேல தூக்கி வரத்துக்கு எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ரீதியாக மாத்திரமல்ல, நம்மளால முடிஞ்சா பொருளாதார உதவிகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு செஞ்சு ஒருத்தரை மேல கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் செய்கிறதை தான் தேவன் விரும்புகிறார். அந்த குணத்துக்கு பெயர் தான் தயவு. இந்த கனியை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கொடுப்பார்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுட்டவங்க கொடுப்பாங்க.
ஏதாவது ஒரு விதத்துல இந்த கனி அவர்களையே வெளிப்படும். அது தேவனுடைய ஒரு நேச்சராக அது காணப்படுகிறது. ஆகவே அந்த ஹியூமிலிட்டியை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் 18:35 நான் சொன்னேன், அதுக்கான ஹீப்ரூ வேர்ட் சொல்லுகிற பாருங்க, அதற்கான வார்த்தை எபிரேய வார்த்தை அன்பா, ANBAH. இந்த அன்பா என்கிற வார்த்தை தான் ஹியூமிலிட்டி, தாழ்மை, டு பி ஹம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல அது தயவு இல்லைன்னா காருண்யம் அப்படின்ற விதத்துல எல்லாம் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே தேவன் நம்மளை வந்து பொறுத்திருந்து நம்ம மேல நம்மளை சகித்து, ஆனா அவருடைய காரியம் என்ன, நம்மளை பனிஷ் பண்ணணும் என்பதல்ல, நம்மளை உயர் பெரியவன் ஆகுகிற ஒன்றுதான். அதனால இவங்க கேட்டாங்க, பூமியில யார் பெரியவனா இருப்பான் ஒரு கேள்வி, பரலோகராஜ்யத்துல யார் பெரியவங்களா இருப்பான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவராலே இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கோம், பெரியவர்கள் ஆக்கப்பட்டுட்டோம். பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே இயேசு ரத்தம் சிந்தும் பொழுது என்ன பண்ணிட்டார், அவரை உயிரோடு கூட எழுப்பும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்களை என்ன செஞ்சிட்டார், அவரோட கூட உன்னதங்களிலே அமர வைத்து விட்டார். அப்ப நம் நீங்களும் நானும் இயேசுக்குள் எப்படி இருக்கிறோம், பெரியவர்களாக தான் இருக்கிறோம். இதுக்குதான் சந்தேகத்துல அநேக கேள்விகள் அவங்க கேட்டாங்க. இப்ப நாம இந்த கனியை பூமியிலே கொடுக்கிறவர்களாக காணப்படும், அதுதான் ஆவியின் கனி இது. அப்ப பவுல் அந்த சாப்டரை எழுதும் பொழுது ஒருத்த ஆவியிலே நடந்தாருன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சந்தேகம், ஆவினா ஒண்ணு எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது அந்த ஸ்பிரிட்ட பத்தி சொல்லி இருக்குதா அப்படின்லாம் இருக்கும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ரோமர் 8:16 வரும், அவருடையவனே அல்ல என்றிருக்கும் அப்படின்னா பசுத்த ஆவியானவரை குறித்தும் சொல்லி இருக்கிறது. ஆனா மொத்தத்துல வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், ஆவியிலே நடக்கிறது என்பது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவிலே நிலைத்திருந்து பரிசுத்தாவின் அந்த அபிஷேகத்திலே அவருடைய நடத்துதலோடு கூட கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து நீங்கள் நடக்கிற அந்த நடக்கை தான் ஆவியிலே நடக்கிற ஒன்று. அதான் அவர் சிம்பிளா சொன்னாரு, நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருந்தா நீங்க என்ன செய்வீங்க, கனி கொடுப்பீங்க. பிதாதான் என்ன செய்யறாராம், நமக்கு வேண்டிய எல்லா உரங்களும் போடுறாரு, இந்த வாசனங்களை எல்லாம் இப்ப நம்ம கற்றுக்கொள்றது அவர் சித்தம். ஆகவே அவர் இதெல்லாம் என்ன செய்யறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, இதெல்லாம் உரம் போடுற மாதிரி சொல்லி சொல்லி கொடுக்குறாரு. இப்ப இதை நான் உட்கொண்டு, இதை நான் விசுவாசித்து, இதை நான் ஏற்றுக்கொண்டு, இதை நான் என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும், இதை என் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். எந்த இடத்துல அதை செய்ய முடியுமோ அந்த இடத்துல தாழ்மையோடு கூட நான் அதை செய்யணும். அப்படின்னா என்ன பண்ண மாட்டேன், நான் ஒருத்தரை உயர்த்தும் போது எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க கிட்டது எனக்கு ஒண்ணு கிடையணும்னு நான் எதிர்பார்த்து செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு எது சந்தோஷம், அவங்கள மேல தூக்கி கொண்டு வருகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் சொல்லப்படுற அந்த 18:35 சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அந்த ஆன்வா என்கிற அந்த எபிரேய வார்த்தை. இந்த வார்த்தை தான் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமான வார்த்தை 2 Samuel 22:36, 2 Corinthians 10:1, Galatians அதான் கலாத்தியர் 5:22. ஸோ இதை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க, ஒருவேளை மேலே கீழே கூட இருக்கலாம், ஏன்னா நான் அந்த இங்கிலீஷ் பைபிளுடைய இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒருவேளை முன்னா பின்னா இருக்கலாம், அதை நீங்கள் பார்த்துக்கோ. அப்போ இன் போன ஒரு 2 வாரமாக நான் அடிக்கடி சொன்னது நீடிய பொறுமை, அது அவர் நேச்சர், அதை நம்ம என்ன செய்வோம், கனியாக கொடுப்போம். அது வந்து இதெல்லாம் கமாண்ட்மெண்ட் கூட, கமாண்டு இதெல்லாம் கட்டளையாகவும் இருக்குது. ஏதோ விருப்பப்பட்டா கொடுக்கலாம் இல்லட்ல, நீங்க கிறிஸ்துவில நிலைத்திருந்தால் நிச்சயமாக இந்த கனியை நீங்கள் கொடுப்பீர்கள், அதுதான் வசனம். நீங்க நிலைத்திருந்தா கட்டாயமா கனி கொடுப்பீங்க. நல்லா ஏன் கனி கொடுக்க முடியலன்னா, ஒருவேளை இயேசுவினுடைய காரியத்துல நான் நிலைத்திருக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா அப்படின்னா நம்ம பார்க்கணும், அவரிடத்துல நம்ம கேட்கணும். நிச்சயமா நம்ம இந்த கனிகளை கொடுப்போம், இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த கனியை கொடுக்க ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றம் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது நான் அவரை பிரதிபலிக்கிறேன். அப்போ உங்களிலே மற்றவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள், உங்களிலே மற்றவர்கள் பிதாவாகிய தேவனுடைய இந்த நற்குணத்தை பார்ப்பாங்க. அதனால தான் அவர் தாழ்த்தி, இயேசு தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார். அந்த சிலுவை கிறிஸ்துமஸுக்கான விஷயம் முழுசுமே இந்த தயவுன்றதுல வந்துச்சு, இந்த ஜென்டில்னஸ்ன்றதுல வந்துச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணினேன், எப்படி ஜெபம் பண்ணினேன்னா, தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லி தாழ்மை தாழ்மைன்னு இருக்கேன், ஆனா ஆவியின் கனியில என்ன இல்லை, தாழ்மைன்ற வேர்டு இல்லையே. அப்ப அது என்ன, இது காரணமேன்னு சொல்லி நம்ம
பண்ணிட்டே இருந்தேன். அந்த தாழ்மைன்ற பக்கம் எதுவுமே இல்லையா, சும்மா ஜஸ்ட் ப்ரீச்சிங் தானா, சும்மா சும்மா அப்படி சொல்லிட்டே இருக்கணுமா, தாழ்த்துகிறவன் எவனா உயர்த்தப்படுவான் அப்படின்னா அவன் சும்மா அப்படி சொல்லிகிட்டே இருக்கணுமான்னு சொல்லி நான் ஜாப் பண்ணிகிட்டே இருந்தேன் இதுக்காக. அப்போதான் எனக்கு இந்த காரியத்தை அவர் காண்பித்து கொடுத்துருக்கிறார். இந்த மத்தேயு 18 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்க வச்சுக்கிட்டே இருந்தார். அது படிச்சுக்கிட்டே இருக்கிற தெரிஞ்ச பகுதி தான், ஏன்னா எதுக்கு படிக்கிறேன் எனக்கே புரியல. ஒவ்வொரு நாளும் பைபிள் எடுக்கும் பொழுதுனா மத்தேயு 18 முழுசாக வாசிக்கணும் அப்படிதான் எனக்கு தோணும். உடனே நான் படிச்சுட்டே இருப்பேன், வேற படிக்கவே வராது. திருப்பி மத்தேயு 18 மத்தேயு 18 இதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது இது ஆவியின் கனியில தாழ்மை என்கிறது இருக்கும். பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆவியை உடையவராக இயேசு இருந்தார். சோ தாழ்மைன்றது தயவு, ஜென்டில்னஸ் என்கிற அர்த்தத்துல அந்த கிறிஸ்துமஸ் செய்தி முழுசும் அந்த ஜென்டில்னஸ் என்ற அந்த ஒரு இதுக்குள்ளே வந்துருச்சு. ஆகவே ஒரே நாள்ல வந்துருன்றது எனக்கு தெரியாது, ஆனா நம்முடைய வாழ்க்கையில தானா இந்த கனியை கொடுக்க வைப்பார். ஆனா இதை நம்ம விரும்பணும், இதை நான் அவரை போல இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன்னா நிச்சயமாக இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஒரு நாளில பரலோகம் போகும் பொழுது அநேக சாட்சிகள் நமக்கு முன்பாக காணப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த நேரத்துல இயேசுவை இந்த நபரிலே நான் பார்த்தேன், அந்த அளவுக்கு ஜென்டிலாக என்ன செஞ்சாங்க, எனக்கு இந்த காரியத்தை செஞ்சாங்க, எனக்கு தயவு பாராட்டினாங்க, எனக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க நீங்க செஞ்சீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இயேசுவை நான் பார்த்தேன், அவருடைய அன்பை பார்த்தேன், அவருடைய தயவை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் கர்த்தரை ஒப்பு கொடுப்போம், தொடர்ந்து தேவன் நம்மை நடத்துவார்.